வணக்கம் நாகை மீனவர். இப்போ வந்து காலையில் கடலுக்கு வந்தோம், எங்களுக்கு தேவையான மீன் கிடைக்கல. இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சி, இருட்டுற டைம் ஆகிடுச்சி. சரி, நம்ம வந்தாச்சு, கடல்லையே இன்னொரு நாள் தங்கியிருந்து மீன் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னுங்கிற நோக்கத்தோடு இப்போ வந்து போட்டில் உள்ள எல்லாத்துக்கும் சமைக்க போகிறோம். 60 பேருக்கு சமைக்க போகிறோம். சமைக்கிறது வந்து இப்போ ஒரு ஆள் சமைச்சாக்கா சரியாக வராது. இவர் தான் எங்கள் போட்டில் உள்ள குக்கர், அதாவது எப்படின்னா சமையல் மாஸ்டர். 60 பேருக்கு சமைக்கிறதுனா சும்மா இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அதனால் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தாக்கா தான் சரியாக வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீன் 1000 மீன் அஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ குக்கர் வந்து சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு பாருங்கள். எங்கள் போட்டு குக் மாஸ்டரோட ஸ்பெஷலே என்னென்னா அளவு தண்ணி வைக்கிறது தான். இப்போ கரெக்டான அளவில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வடிக்காத அளவுக்கு கரெக்டான இதை வைக்கிறது தான் எங்கள் போட்டில் குக் மாஸ்டரோட திறமை. வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக போட்டில் 60 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது ஈஸியான வேலை கிடையாது. கடல் மேலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி சமைச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்கங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். இவர் வந்து எங்கள் போட்டில் செகண்ட் குக் மாஸ்டரு. இவர் வந்து இப்போ குழம்புலாம் கூட்டி ரெடியாக வைப்பார் பாருங்கள். காய்கறி வெட்டுறவங்க காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க, மீன் 1000 மீன் அஞ்சிட்டு இருப்பாங்க, குழம்பு கூட்டுறவங்க குழம்பு கூட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே சமையல் எல்லாம் சமையல் பார் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து சாப்பாடு சமைச்சாச்சு, அதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது குழம்பு ரெடி பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ வந்து சாப்பாடு தம்மா வரதுக்கு வேண்டிய மூடி வைக்கிறாங்க பாருங்கள், திறந்து காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாடு கொஞ்சம், அதாவது அளவு சாப்பாடுங்கிறதுனால கொஞ்சம் தம்மானது பிறகு திறந்து காமிக்கவே பாருங்கள். மீன் ஆஞ்சி ரெடியாக இருக்குது, காய்கறி ஆஞ்சி ரெடியாக இருக்குது, குழம்பு கூட்டி ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு வைக்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கள்ல, அதை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதுதான். குழம்பு கொதிக்கிற வரையும் மூடி வச்சிட வேண்டியதுதான் பாருங்கள். இவ்வளோ அதிகமான 60 பேருக்காச்சு, 60 பேருக்கு சமைக்கணும்ல, கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கள். சாப்பாடு ரெடியாகி மூடி வச்சுருந்தோம்மா, இப்போ வந்து அதை பாருங்கள் எப்படி தம் ஆயிடுச்சு, எப்படி சாப்பாடு பாருங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு சின்ன கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான். 60 பேருக்கு சமைக்கிறதுனா சும்மாவா? உங்களுக்கு சட்டியை பார்த்தாலே தெரியும் எப்படின்னா. இன்னும் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றத பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, குழம்புல மீன் போடுவாங்க பாருங்கள். இப்போ வந்து ஆஞ்சி வச்சிருந்த மீன் எடுத்து குழம்புல போடுறாங்க பாருங்கள். ஒரு ஆளுக்கு 6 மீன் 7 மீன் கணக்கு வரும் பாருங்கள். இப்போ மூடி வச்சாச்சு,
பாருங்க, மீன் போட்டு ஒரு தடவை கிண்டி விட்றாங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு குழம்பு கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ண வேண்டியது. இன்னொரு ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து போட்டில் ஹார்ன் அடித்து எல்லாத்தையுமே சாப்பிட ரெடியாக சொல்கிறாங்க பாருங்கள். எல்லோருமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வெளியே வர்றாங்க பாருங்கள். இப்போ எல்லாருமே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ அரட்டையாக எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஜாலியாக சாப்பிட்றோனுங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களையே வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கூட்டாஞ்சோறு சமைச்சு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் பாருங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது இல்லாமல் கடல் மேலே நாங்கள் எவ்வளோ எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட்றோனுங்கிறத பாருங்கள். இருட்டிடுச்சு, எட்டு மணி தாண்டிடுச்சு. இப்போ சமைச்சிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். தனித்தனியாக சாப்பிட்றவங்க தனித்தனியாக சாப்பிடு. இதை மாதிரி ஒரு 4 டீம் 5 டீமாக சாப்பிடுவாங்க. எப்படின்னா அவங்கவுங்க ஒரு தட்டில் 5 பேர் 6 பேர் சேர்ந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இப்போ எங்கள் போட்டோட சமையல் மாஸ்டர் சாப்பிட்றாரு பாருங்கள். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ இதாக சாப்பிட்றாங்க பாருங்கள். சாப்பாடு எவ்வளோ வேணால் வச்சுக்க வேண்டியதுதான். ஆனால் மீனுக்கு மட்டும் 60 பேர் இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு இத்தனை மீன் அப்படின்னுங்கிறத ஒரு ஆள் கணக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. 60 பேரும் 50 பேர் 59 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த இவர் வந்து தனியாக போய் சாப்பிடுவாப்புல பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாங்கள் சாப்பாடு வாங்குகிறோம் பாருங்கள். நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சளவு ஓரளவு எல்லோருமே ஒரு 50 பேர் சாப்பிட்டாச்சு. நாங்கள் இன்னொரு 10 பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு 4 பேர் வாங்குகிறோம், இன்னொரு டீம் வாங்குகிறாங்க. அப்புறம் சாப்பாடு வைக்கிறவங்களும் குழம்பு வைக்கிறவங்களும் சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்போ எல்லாருமே சாப்பிட்டாச்சு பாருங்கள். சாப்பாடில் ஓரளவு சாப்பாடு எல்லாமே முடிஞ்சு. குழம்பு செட்டில் மீனே இல்லை, சுத்தமாக எல்லாமே முடிஞ்சு. கரெக்டாக எல்லாத்துக்குமே பிரித்து வச்சு எல்லோருமே